ஓம் நமச்சிவாய நாராயண நாதன் தாழ்வார்கள் இருட்டி பண்பர்களே காலை வணக்கம். உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோவிநாயகத்தில் 2023 புத்தாண்டு பலன்களை மேச ராசிக்கு என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோ பலன்கள் போகும். டிசம்பர் மாசம் பிறந்தாச்சு, எண்ணி 30 நாள் அப்புறம் புத்தாண்டு பிறந்துவிடும். மேசராசி அன்பர்களே, புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். ஜனவரி 15 பொங்கல், புத்தாண்டு ஜனவரி 1 2023. 2023 எல்லாருக்குமே நல்ல ஆண்டாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறோம். மேசராசி அன்பர்களே, முதல் ராசி 2023 3 கிரக பெயர்ச்சி அடைகிறது. சனி பெயர்ச்சி, சனி பகவான் ஜனவரி 17, 2023 உங்கள் ராசிக்கு 11 வரார். குரு பகவான் 12 இருந்த குரு பகவான் ராசிக்குள்ளவே ஜென்ம குருவாக ஏப்ரல் மாதம் கடைசியில் வரார். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வருஷம் பிறந்து 4 கழிச்சு குருவுடைய பெயர்ச்சி நடக்குது. ராகு கேதுடைய பெயர்ச்சி நவம்பர் 1, அதாவது அக்டோபர் கடைசி இல்லை நவம்பர் மாதம் வச்சுக்கிறது. நவம்பர் 1 அன்று ராகு கேது பெயர்ச்சி. ஸோ 3 பெரிய கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் இந்த ஜனவரி 2023 இருக்கும். அப்போ 3 கிரக பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது 2023 ஒரு கலவையாக பார்த்தா அப்படின்னா, மற்ற மாத கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் நம்ம பெரிய லெவலில் கணக்கெடுத்துக்க வேண்டாம். மேச ராசி, மேச லக்கணம் இவங்களுக்கு இது பொருந்தும். ராசியும் லக்கணமும் ஒன்றாக இருந்தீங்கன்னா இந்த பலன்கள் முழுமையாக பொருந்தும். ராசி மேச ராசி என்பதிலே ராசிக்கு முதல் 11 சனி முகம் வர, 10 ஆட்சி பெற்றிருந்தா அது நல்லதான். இப்போ அதை விட கூடுதலான ஒரு படி 11 லாபஸ்தானத்தில் தொழில்காரன் வர்றது மிக வெற்றி. நீங்கள் தொழில் பார்க்கலாம், வேலை பார்க்கலாம், அரசாங்க உத்தியை பார்க்கலாம், சொந்த தொழில் பார்க்கலாம். இது திரைத்துறையில் இருக்கலாம், சினிமா துறையில் இருக்கலாம், சின்ன துறையில் இருக்கலாம், வாகன பிஸ்னஸ் பண்ணலாம், கட்டிடங்கள் கட்டி விற்கலாம், ரியல் எஸ்டேட் துறையில் ஜெயிக்கலாம். நீங்கள் எந்த துறையிலும் இருங்க, எந்த வேலையிலும் இருங்க, லாபம் தரக்கூடிய 11 பெயர்ச்சி மிக அற்புதமான சனி பெயர்ச்சி. இந்த ராசிக்கு 11 லாபஸ்தானத்தில் வர, எந்த கிரகங்கள் லாபஸ்தானத்தில் வந்தாலும் அதனுடைய ஆதிபத்தியம் காரத்துவம் ரெண்டும் சேர்ந்து நடக்கும். தொழில்காரர் சனி பகவான் தொழிலுக்குடையவர், தொழிலை விருத்தியாக, தொழிலை செம்மையாக, தொழிலில் ஒரு நல்ல வருமானம் வரணும் அப்படின்னா கொடிகட்டி பறக்கணும். எந்த முயற்சி எடுத்தாலும் தொழில் மூலம் வெற்றி கிடைக்கிறது அப்படின்னா தொழில்காரன் உங்களுக்கு சனி பகவான். 10 இருக்கிறது நல்லதுதான். ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் 11 கும்பராசியில் ஆட்சி பலமாக இருக்கிறார். உங்கள் கிரகத்துக்கு செவ்வாய் வீட்டுக்கு அவர் பகை கிரகம். உங்கள் ராசிக்கு அது 11 மேச ராசிக்கு 11 பாதகஸ்தானம் அப்படிலாம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் பெரிய லெவலில் பாதிப்பு இல்லை. ஜோதிடத்தில் நிறைய விதிவிலக்கு இருக்குங்க. 11 பாதகஸ்தானத்தில் இருந்தால் பாதகங்களை செய்வார். பிடிக்காத கிரகம் சனிக்கும் செவ்வாய் பிடிக்காத கிரகம் பாதங்களை செய்வாருங்கிறது அது ஒரு பக்கம். அது வந்து நம்ம கோச்சார பலங்களில் ரொம்ப போட்டு குழப்ப வேண்டாம். கோச்சார பலத்தில் சந்திரன் இருக்கும் இடத்தில் அந்த கிரகம் எந்த இடத்துல வருது அவ்வளவுதான். 11 லாபஸ்தானம் அவர் தொட்டது தொடங்கும். விடுபட்ட காரியங்கள் 2023 ரொம்ப ஜோரம் நடந்தது. நீ எந்த முயற்சி எடுத்தாலும் இந்த 2018, 2019, 2020 நீங்கள் முயற்சி எடுத்திருப்பீங்க. எந்த துறையில் இருந்தாலும் சரிதான், வேலைக்கு முயற்சி எடுக்கிறது, அரசாங்க வேலையில் பதவி உயர்வு பெறுறது,
எந்த முயற்சி சொந்த தொழில் பண்ணாலும் அதில் பெரிய லெவலில் வெற்றி கிடைச்சிருக்காரு, போராடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த 2023 சனி முயற்சி உங்களுக்கு அற்புதமான வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் குவிக்க காத்திருக்கிறார். சனி புகான் 11 இடத்துல வந்துட்டார். 2.5 வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும் மேசராசி நண்பர்களே. தொழிலில் கொடிகட்டி பறக்க போறீங்க, அதுபோல பொருளாதார உதவி கிடைக்கும். சனி புகான் திருமணத்தை நடத்தி வைப்பவர் அப்படின்லாம் சொல்ல முடியாது, சனிக்கும் திருமணத்துக்கும் சம்பந்தமே இல்லை. வாகன யோகங்கள் கிடைக்கலாம், சொத்து சேர்க்கை இருக்கலாம், திரண்ட சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு வரலாம், புதிய வீடு கட்டலாம், நல்ல வாகனம் புதிய வாகனம் வாங்கினா 2-வீலரோ 4-வீலரோ வாங்கலாம், ஆசைப்பட்ட இடங்களுக்கு சுற்றுலா செல்லலாம். எல்லா விஷயங்களும் அற்புதமான நன்மைகள் செய்ய சனி பகவான் உங்களுக்கு 2023 காத்திருக்கிறார். நன்மை நடக்கும். 2023 2.5 வருஷ காலமும் சுமார் 2025 வரைக்கும் உங்களுக்கு சனியா பொற்காலம். அதுக்கப்புறம் 7.5 சனி வருகிறது. இந்த 2.5 வருஷம் ரொம்ப தொழிலில் கொட்டி கட்டி பறக்கலாம், நல்ல பொருளாதார உயர்வுகள் கிடைக்கும். இதனால் வெற்றி பெறவில்லையே, நாம் முயற்சி எடுத்தோமே அதுக்கு வெற்றி இல்லையே, பொருளாதார உயர்வு இல்லையே அப்படின்னு இயங்கிட்டு இருக்க மேசராசி நண்பர்களுக்கு இப்போ ஜனவரியிலிருந்து பொருளாதார வெற்றி, முயற்சி எடுத்தது எல்லாம் வெற்றி. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும். தொழிலாளர்கள், நல்ல கீழ்நிலை பணியாளர்கள், உறவினர்கள், பங்காளிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைவாங்க. 11 இடங்களில் லாபஸ்தானம் ஆட்சி பெற்றிருக்கிறார். பாவ கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கிறது ஓரளவு நன்மைதான். அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பலமாக, நல்ல பூரிப்பாக, சந்தோஷமா இருக்கிறார் சனிபகவான். கும்பராசின்னு அவருக்கு சொந்த வீடு. அப்போ மேசராசி என்பவர்களே, சனி பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமான 2023 பலன்களில் அருமையான நல்ல பலன்களை தர காத்திருக்கிறார். குரு பகவான் 12 இருக்கிறார். மீன ராசியில் இருக்கிற குரு பகவான் உங்க ராசிக்கு 12 இடம். அவர் 9 உடையவர், பாக்கியத்துக்கும் உடையவர், 12 இடமான விரயஸ்தானத்துக்கு உடையவர். விரயத்தில், தன விரயத்தில் இருக்கிறார். அப்போ ஒரு வருட காலமாகவே உங்களுக்கு தன விரயம், எதில் போட்டாலும் முதலீடு போட்டாலும் ஏற்றளவுக்கு வருமானம் இல்லை, போட்ட முதலீடுகள் எல்லாமே காணாம போயிட்டு, முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தா எந்த முயற்சிகளும் இல்லை, வெற்றி கிடைக்கவில்லை. ஏன்னா 12 இடங்கிறது விரயஸ்தானத்தில் குரு பகவான் தனத்துக்குடையவர், பணம் சம்பாத்தியம் பண்ணக்கூடியவர் குரு பகவான். ஜனவரி மாதம் 2023 தேதி, 2023 ஆண்டு ஏப்ரல் மாதம் பெயர்ச்சாகிறார். அப்போ 2023 ஏப்ரலில் குரு பெயர்ச்சி நடக்குது. அற்புதமான குரு பெயர்ச்சி 12 ராசிக்குள் போகிறார். அப்போ ஜென்ம குரு ஆகிறார் அப்படின்னா அது ஓரளவு நன்மை. 12 இடத்தை விட, விரயஸ்தானத்தை விட நகன்று ஜென்ம குருவாக வர்றது, ஒரு ராசிக்குள் வர்றது ஓரளவு நன்மை. பொருளாதார உயர்வு கிடைக்கும். மேச ராசி அன்பர்களே, ராசிக்குள் ஏற்கனவே ராகு புகன் இருக்கிறார். ராகு புகன் கூடவே குருவும் சேரும்போது அது சண்டால யோகம். ஸோ குரு சண்டால யோகம் உங்கள் அடுத்த ஆண்டு உங்களுக்கு பிரமாதமாக வேலை செய்ய போதுங்க. அப்போ குருவும் ராகுவும் சேர்ந்தால் குரு சண்டால யோகம். ராகு தரும் சுப கெடு பலன்களை குரு குறைத்து தருவார். இதனால் வரைக்கும் ராசிக்குள் இருந்த ராகுமான் தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், வீண் பலிகள், முயற்சிக்கு முட்டுக்கட்டை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். ராசிக்குள் ராகு இருந்தால் பெரிய லெவலில் அது நன்மை இல்லை. மேச வீட்டில் இருந்த ராகுனாலும் நட்பு வீட்டில் தான் இருக்கிறார், நல்ல இடம்தான் சொல்லலாம். மேச ராகு உங்களுக்கு நன்மையை தான் செய்வார். இருந்தாலும் ராசிக்குள் இருக்கிற ராகுவான் பெரிய லெவலில் உங்களுக்கு நன்மை செய்யவில்லை. இந்த 1.5 வருஷ காலம் ராகு பெயர்ச்சி வந்து ராகு கேது பெயர்ச்சி 1.5 வருஷ காலம் நடக்கும். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவானும் உங்களுக்கு பெயர்ச்சியாகி ராகு கூட சேரும் போது, ராகும் குருவும் சேர்ந்து ஒரு ராசியில் இருந்தால் குரு சண்டால யோகம். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு, எதிர்பார்க்காத பண வரவு, எதிர்பார்க்காத தொழில் வெற்றி எல்லாமே கிடைக்கப்படும். அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா
ஏப்ரல் மாதத்துலேருந்து கிடைக்கும். குரு பெயர்ச்சியானவரும் நல்லா இருக்கும். அப்போ விரயங்கள் தவிர்க்கப்படும். ரொம்ப நல்லா இருக்குங்க. 2023 சனி பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு அற்புதமான நல்ல பெயர்ச்சி தான் சொல்லலாம். குரு 12 இடத்தில் விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் அவர் ராசிக்குள் வருவது பெரிய அளவில் நன்மை இல்லட்டாலும் ராகு தரும் கெடு பலன்களை குறைத்து தருவார். அப்போ குருவோட ராகு சேரும்போது குரு சண்டாலயம். அப்போ 2023 குருவியர்ச்சி உங்களுக்கு நன்மை தரும் குருவியர்ச்சியாக இருக்குது. நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் பொருளாதார உயர்வு, திடீர் எதிர்பார்க்காத வெற்றி, நல்ல பெரிய வெற்றி, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குருவியர்ச்சி நன்மை தரும் குருவியர்ச்சி. குரு பகவான் உங்களுக்கு ராசிக்குள் இருந்து இருக்கும் இடை விட பார்க்கும் இடம் மிக சிறந்தது. அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவான் 7 பார்வையாக உங்கள் ராசிக்கு 7 இடம்னா கிளத்தரஸ்தானத்தை பார்க்குறார். குரு பகவான் 5 பார்வையாக சிம்ம ராசியை பார்க்குறார், பூரோகினியத்தை பார்க்குறார். குரு பகவான் நாம் 9 பார்வையாக பாக்கியத்தை பார்க்குறார், தனுசு ராசியை பார்க்குறார். அப்போ 7 பார்வை ரொம்ப விசேஷம், துலாம் ராசியை பார்க்குறார். திருமண வாய்ப்புகள் கிடைக்குது, மனைவிக்கு திருமணமானால் வேலை கிடைக்கிறது, குழந்தை வாய்ப்புகள், நல்ல தொழில் பங்காளிகள் கூட்டாகவே கிடைக்குது. குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து 5 பார்வையாக சிம்ம ராசியை பார்க்குறார். சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அது 5 இடம், பூர்வ புண்ணியம், குழந்தைகள் ஸ்தானம். அப்போ குழந்தை வாய்ப்புகள் இருக்குது. கல்யாணம் முடிந்த மேச ராசி அன்பர்களே, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த 2023 கண்டிப்பாக இருக்குது. அடித்து சொல்கிறேன், குழந்தை கண்டிப்பாக, குழந்தை பாக்கியம் இருக்கிறது. ஏற்கனவே குழந்தைகள் இருந்தாங்கன்னா மேச ராசி அன்பர்களே, உங்களுக்கு வயது முதிர்ந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா திருமண வாய்ப்புகள் பிரகாசமாக, அவர்களுக்கு திருமணமாகவும் வேலை கிடைக்கும், நல்ல படிப்பாங்க, நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும். பூர்வபுணிய சொத்தில் இருக்கெல்லாம் நல்ல உங்களுக்கு அதிகமான அது சாதகமாக முடிந்து அந்த வழக்குகள் எல்லாமே முடிந்து உங்களுக்கு அந்த சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அரசாங்க நன்மைகள், அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய பலன்கள், அரசாங்க உதவிகள், பேங்க் லோன் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை 5 இடம் சிம்ம ராசியில் படுகிறது. குரு பகவான் நாம் 9 பார்வையாக தனுசு ராசியை பார்க்குறார். தனுசு ராசி உங்கள் ராசிக்கு அது 9 இடம், பாக்கியஸ்தானம், அருமையானது. தந்தை மூலம் உதவி கிடைக்கும். தந்தையுடைய பூர்வ சொத்துகள், பூர்வ புண்ணிய சொத்துகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். வழக்குகள் எது இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். தந்தை தொழிலுக்கே உதவி செய்வாங்க. இறைவனுடைய அருள் கிடைக்கும். 9 இடங்கிறது பாக்கியம், இறைவனுடைய அருள் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் நிறைய கோயில் குளத்துக்கு போயிட்டு இருந்தால் எந்த விஷயமே நடக்கலை அப்படின்னா இந்த உருவேச்சிக்கு அப்புறம் அற்புதமான இறைவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறது. மேசராசி அன்பர்களே, 2023 நவம்பர் 1 ராகு கேது பேச்சாளர்கள். ராகு பகவானும் கேது பகவானும் ஆண்டி கிளாக்ல பின்னோக்கி நகர்வார்கள். அப்போ பின்னோக்கி நகரும் போது அப்போ ராகு ராசிக்குள் இருந்து 12 இடமான மீன ராசிக்கு போகிறார். ராகு கேது பெயர்ச்சியும் 2023 நவம்பர் 1 நடக்கும். அப்போது ராகு கேது பெயர்ச்சியும் ராகு பகவான் ராசிக்குள்ளே இருந்து தடைகள், தாமதம், தொழில் இழப்பு, கணவன் மனைவிக்குள்ள ஈக பிரச்சனை, பிரிவினை, ஊர் விட்டு ஊர் போய் வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ணுற வாய்ப்புகள்லாம் கொடுத்தாரு. இருந்தாலும் 12 இடத்தில் ஒரு ராகு பகவான் அற்புதமான வெளி மாநில வாய்ப்புகளை கொடுக்குறார். ராகு பகவான் போகக்காரன், ராசிக்குள் இருந்து உங்களுக்கு தடைகளை கொண்டு பண்ணியிருந்த ராகு பகவான், தாமதத்தை உண்டு பண்ணியிருந்த ராகு பகவான் மீன ராசிக்கு போகிறார். 12 இடம் பெயர்ச்சியாகிறார். அப்போ ராசியிலிருந்து 12 இடம் போகிறது அற்புதமான இடங்க. அப்போ 12 இடம் அது மறைவு ஸ்தானம், அது விரயஸ்தானம். ஆனால் அதிர்ஷ்டங்களையும் சொல்லலாம், வெளிநாட்டு வாழ்க்கையும் சொல்லலாம். ஏன்னா ராகுவான் 12 இடத்துல போகிறது ரொம்ப நல்லது. இப்போ ராசிக்கிலிருந்து 12 போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வெளிநாட்டு உத்தியோகம், வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும், பாஸ்போர்ட் கிடைக்கணும், மேசராசி அன்பர்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் இதெல்லாம் வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறது, வெளி மாநிலத்தில் போய் உத்தியோகம் பார்க்குறதுக்கெலாம்
பாஸ்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இருப்பிடத்தை விட்டு சொந்த இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து இருப்பீங்க இந்த ராகு கேது பெயர்ச்சி. ஸோ இதுநாள் வரைக்கும் இருந்த ராகு கேது பெயர்ச்சியை விட இப்போ நடக்கிற ராகு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை தருவுடைய பெயர்ச்சி. ராசிக்குள் இருந்து 1.5 வருஷ காலமாக உங்களுக்கு போராட வைத்து விட்டால் மனதில் கோபம், தேவையில்லாத பதற்றம், வீண் பயம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். பெரியவர்களில் உங்களுக்கு தொழில் முத்துக்கட்டை, தொழிலில் லாபம் இல்லை, எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் தொழிலில் ஒரு வெற்றி இல்லை, வேலை கிடைக்கல, இதெல்லாம் சரியாகி 12வது இடத்து ராகுவான் அற்புதமான ஒரு நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார். அப்போ கேது பகவான் இந்த 2023 புத்தாண்டு பலனில் கேது பகவான் 7வது இடத்துல இருந்தார், கலத்தரசானத்தில் இருந்தார். அப்போ திருமண தடைகள், கணவர் மனைவிக்குள்ள பிரிவினை, யூக பிரச்சனை, நண்பர்கள் பகைகள், பகையாளியாக மாறுறது, உறவினர்கள் பகையாளியாக மாறுறது, தந்தை தாயிடம் சண்டை போடுறது, உறவினர்கிட்ட சண்டை போடுறதெல்லாம் நடந்திருக்கும். ஏன்னா 7வது இடத்துல கேது பகவான் தான் ஞானக்காரகன், மோட்சக்காரனாக இருந்தாலும் ராசிக்கு 7வது இடத்துல கேதுவான் இருக்கிறது நல்லதில்லை. அவர் பெயர்ச்சி நவம்பர்லையும் கன்னி ராசிக்கு போகிறார். அப்போ கன்னி ராசிக்கு போகிறது ரொம்ப நல்லதுதான். 7வது இடத்துலேருந்து நகர்றார். 7வது இடத்துல மாதகஸ்தானம், பாதகஸ்தானம் கூட சொல்லலாம். அப்போ அந்த 7வது இடத்தோடு இருந்து திருமண தடைகளும் தாமதத்தையும் கணவன் மனைவிக்குள் ஒரு பிரிவினையும் கொடுத்துட்டு இருந்த கேதுவான் ஞானக்காரக மேசராசி என்பர்களே 2023 புத்தாண்டு பலன்களை சனி பெயர்ச்சி, 11வது இடத்து சனி பெயர்ச்சி, மிக அற்புதமான சனி பெயர்ச்சி, லாப சனி பெயர்ச்சி, அருமையான பொருளாதார வாய்ப்புகள் கிடைக்க போகுது. குரு பகவான் 12வது இடத்தில் விரயத்தில் இருந்த குரு பகவான் ஏப்ரல் மாதம் குரு பகவான் பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்குள் வருகிறார். ராசிக்குள் வரும் குரு பகவான் ராகுவை சேர்ந்து குரு சண்டால யோகமாக மாறி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், எடுத்த இடத்திலிருந்து முயற்சி இடத்திலிருந்து பெரிய வெற்றி, எதிர்பார்க்காத வெற்றி, எந்த துறையில் நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அந்த துறையில் வெற்றி கிடைக்கிறதுக்கும் நல்ல. இதனால் வரைக்கும் நான் வேலை தேடிட்டு இருந்தேன், ஒரு வேலையும் கிடைக்கலனா பெரிய கை நிறைய சம்பளத்தோடு கூடிய வேலை கிடைச்சா அப்படி இருக்கும். அந்த வாய்ப்புகள் எல்லாமே ராகு வந்து பாவக்கிரகம், குருவோடு சேரும்போது புனிதமடைந்து அது சுபத்தன்மை வாய்ந்தவராக மாறி நல்ல யோகங்களை தர குருவேர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது. ராகு கேது பெயர்ச்சியும் நவம்பர் 1ல் வருது 2023. ராசிக்கு 12வது இடத்தில் ராகுவான் போகிறார். மேசராசியை பொறுத்த வரைக்கும் 2023 புத்தாண்டு பலன்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரியிலிருந்து உங்களுக்கு அந்த வருஷம் ஃபுல்லாகவே 3 கிரக பெரிய கிரகுடைய பெயர்ச்சி உங்களுக்கும் நன்மை தரும் பெயர்ச்சியாக, வளமான புத்தாண்டுகளாக, பொருளாதாரத்தில் வெற்றி அடையக்கூடிய புத்தாண்டுகளாக மாறப்போகிறது என்பது உண்மை. உண்மை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி, வணக்கம்.